கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் பிள்ளைகளுக்கு தோழனாக இருக்க வேண்டும்? அயலகத்தாரின் பிள்ளைகளா, பள்ளி நண்பர்களா, அல்லது உறவினர்களின் பிள்ளைகளா? இல்லை, தகப்பனே தன் பிள்ளைகளுக்கான சிறந்த தோழனாக இருக்க வேண்டும் என தேவன் விரும்புகிறார். பிள்ளைகளுடன் எவ்வாறு தோழமையை ஏற்படுத்தி கொள்வது? அவர்களுடன் அதிகமான நேரத்தை தகப்பன்மார்கள் செலவிட வேண்டும். தகப்பன்மார்கள் வேலை ஸ்தலத்திலும் சபையிலும் சமுதாயத்திலும் பெரிய பொறுப்புகளை வகிப்பவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுடன் நேரம் செலவிட தங்கள் போலியான கௌரவத்தை விட்டு கொடுக்க வேண்டும். இணைப்பிரியாத அன்பின் கட்டுகளால் பிள்ளைகளின் இருதயங்களை தங்கள் இருதயங்களுடன் சேர்த்து தகப்பன் கட்டி கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு ஆண் பிள்ளைகள் இருந்தால், சேட்டைகள் செய்யும் அவர்களை தாயின் கட்டுப்பாட்டிற்குள் விடாமல், அவளுக்கு கூடுதல் பாரத்தை கொடுக்காமல், அவர்களுடைய குணங்களை படித்து கற்பித்து சீர்படுத்தி பயிற்றுவிக்க வேண்டிய பொறுப்பை தகப்பனே எடுக்க வேண்டும். குடும்பத் தலைவனாக, தந்தையாக நீங்கள் செய்ய வேண்டிய முதல் கடமை என்ன தெரியுமா? பிள்ளைகளை பயனுள்ளவர்களாகவும் கடமையை செய்கிறவர்களாகவும் பயிற்றுவிக்க வேண்டும். ஒரு தந்தையின் அழைப்பு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பில் அவர் அசட்டையாக இருக்கக்கூடாதென தேவன் எதிர்பார்க்கிறார். குழந்தைகளை வளர்ப்பது தாயின் பொறுப்பு தானே என பலர் நினைக்கிறார்கள். ஒரு குழந்தையின் வாழ்க்கையில் அதன் ஆரம்ப காலத்தில் ஓரிரு வருடங்கள் தாயே பொறுப்புடன் அதை வணைய வேண்டும். இந்த வேளையிலும் தகப்பனுடைய ஒத்துழைப்பை அவள் எப்பொழுதும் பெற்றிருக்க வேண்டும். உலகத்தின் எல்லாவிதமான ஈர்ப்புகளை காட்டிலும் ஒரு தந்தையின் செல்வாக்கு மிகவும் விலை மதிப்பற்றதாகும். இவர்கள் தங்கள் பிள்ளைகளுடைய குணத்தை படித்து, அவர்கள் தேவைகளை சந்தித்து, அவர்களுக்கு வரக்கூடிய அபாயங்களை முன்னறிந்து அவைகளிலிருந்து அவர்களை விடுவிக்கவும், தேவனுக்கு இசைவானவர்களாக அவர்களை வளர்க்கவும் வேண்டும். பிள்ளைகளை இயற்கையில் அழைத்து சென்று இயேசு கிறிஸ்து எவ்வாறு லீலி புஷ்பங்களை காண்பித்து பாடங்களை கற்றுத்தந்தாரோ, அதேபோல் இயற்கையில் உள்ள காரியங்களை சுட்டி காண்பித்து ஆவிக்குரிய பொருட்பாடங்களை கற்றுத்தர வேண்டும். இவ்வாறு சிருஷ்டிகருடைய குணத்தின் தன்மையை பிள்ளைகளுடன் சேர்ந்து இயற்கையில் படிக்க வேண்டும். அவர்களுடன் வேலையிலும் விளையாட்டிலும் ஒன்றிணைந்து அவர்கள் நம்பிக்கையை சம்பாதித்து நட்புறவை ஏற்படுத்தி கொண்டு வலிமையான செல்வாக்கை நன்மைக்காக வெளிப்படுத்த வேண்டுமென தேவன் விரும்புகிறார். சரி, குடும்பத் தலைவனாக, கணவனாக, தகப்பனாக இருந்து குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பதற்காக தன்னைத்தானே வருத்தி உழைத்து கொண்டிருக்கும் தகப்பன்மார்கள் அநேகம். இதனால் அவர்களால் பிள்ளைகளுடன் நேரம் செலவிட முடிவதில்லை. களைப்புடன் வீட்டிற்கு வந்தவுடன் ஓய்வெடுக்கவே அவர்களுக்கு நேரம் சரியாக இருக்கிறது. இத்தனை பெரிய பொறுப்பை சுமக்கும் தந்தையால் எப்படி அதிகமான நேரத்தை பிள்ளைகளிடம் செலவு செய்ய முடியும் என்ற நியாயமான கேள்வியை நீங்கள் கேட்கலாம். உண்மைதான். ஆனால் இதற்கான பதிலை தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசியின் மூலமாக தெரிவித்துள்ளார். குடும்பத்தில் அக்கறை செலுத்தவோ நேரம் செலவிடவோ முடியாமல் எந்நேரமும் வேலையில் மூழ்கியிருக்கும் தந்தை தன் பிள்ளைகளிடம் நேரம் செலவிட தனது தொழிலை மாற்றிக்கொள்ள வேண்டுமாம். இந்த காரியத்தை ஒரு தந்தை அசட்டை செய்வாரானால் அவர் தேவன் கொடுத்த பொறுப்பிற்கு உண்மையற்றவராக இருக்கிறாராம். தேவனுடைய வழிகளை பின்பற்றும்படி தன் பிள்ளைகளை பயிற்றுவிப்பதை காட்டிலும் அவர் செய்யக்கூடிய வேலை எப்படிப்பட்ட உயர்வான தன்மையுடையதாயிருந்தாலும் அது முக்கியமானது அல்ல என தேவன் கூறுகிறார். தம் பிள்ளைகளாகிய ஆதாமும் ஏவாளும் பாவத்தில் விழுந்துவிட்டனர். பரலோக தந்தை அண்ட சராசரத்தையும் ஆட்சி செய்கிறவர், முக்கியமான பொறுப்புகளை வகித்தவர், உயர் பதவியில் இருந்தவர், என்ன செய்தார்? அனைத்தையும் விட்டுவிட்டு தம் பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வந்தார். பிள்ளைகளுடன் நேரம் செலவழித்தார். ஆவிக்குரிய பாடங்களை கற்றுத்தந்தார். பிள்ளைகளுக்கு சாட்சியாக வாழ்ந்தார். பூலோக கிறிஸ்தவ தகப்பன்மார்களே, உங்கள் பிள்ளைகளுடன் அதிக நேரம் செலவிடுங்கள். தேவன் தாமே நீங்கள் எடுக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொரு முயற்சியையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.